இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் ஒருவரான டிஎம் காளியண்ண கவுண்டர் 101வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் அரும் பாடுபட்டு சுதந்திரம் பெற்றுத்தந்த பல தலைவர்கள் தன்னலமற்று அர்ப்பணிப்புடன் மக்களுக்கான சேவையை செய்துள்ளனர். அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவர்தான் டிஎம் காளியண்ண கவுண்டர். சேலம் மாவட்டம் அக்கரைப்பட்டி கிராமத்தில் 1921 ஜனவரி 10 முத்துநள்ளி கவுண்டர் பாப்பாயம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். பின்னர் குடும்பத்துடன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடிற்கு இடம்பெயர்ந்த அவர் அங்கு பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை லயோலா கல்லூரியில் BA படித்தார். மேற்படிப்பின் போது அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதால் அவரை படிப்பை தொடர கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. இதனால் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து MA பட்டம் பெற்றார். பின்னர் தனது 27 இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக காளியண்ண கவுண்டர் நியமனம் செய்யப்பட்ட போது அதே சபையில் அவரை கல்லூரியில் படிப்பை தொடரவிடாத லயோலா கல்லூரியின் முதல்வரும் இருந்துள்ளார் என்பதுதான். இந்திய அரசியல் சபை நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்த பெருமக்களுள் இன்று நம்முடன் இருப்பவர் இவர் ஒருவர்தான். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்றால், லயோலா கல்லூரியில் படிக்கும் பொழுது அவரை இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக வெளியேற்றினார் ஃபாதர் ஜெரோம் டி சூசா. அந்த ஃபாதர் ஜெரோம் டி சூசா லயோலா காலேஜ் பிரின்சிபல், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அவரும் உறுப்பினராக இருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்றால், தன்னால் வெளியேற்றப்பட்ட காளியண்ணன் தங்கூடவே வந்து அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருக்காரே என்று ஆச்சரியத்தினால், அப்பொழுது கூப்பிட்டு அருகே இருந்த மிகப்பெரிய மனிதர்களிடம் அறிமுகப்படுத்தி வைப்பது மிக சுவாரஸ்யமான ஒரு தகவலாகும். காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ராஜாஜி, அம்பேத்கர் மற்றும் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் காளியண்ண கவுண்டர். MP, MLA, MLC ஆகிய பதவிகளையும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் அப்போது அமைச்சருக்கு நிகரான ஜில்லா போர்டு தலைவர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்துள்ளார். ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த காளியண்ண கவுண்டர் தன்னை ஒருபோதும் ஜமீன் என கூறிக்கொண்டது கிடையாது என கூறுகிறார் அவரின் மகன் ராஜேஸ்வரன். அவர் கடைசியாக கஸ்தூரிப்பட்டி ஜமீன்தாராக இருந்தாலும் வாழ்நாளிலே ஒரு தடவை ஜமீன்தார் என்று சொன்னது கிடையாது. இந்த கொல்லிமலையிலே அந்த 70 ஹேர்பின் உள்ள ஒரு சாலையை நிறுவியது அவருக்கு பெருமை அளிக்கிறது. TM காளியண்ண கவுண்டர் தனது அரசியல் வாழ்க்கையில் 2000 அரசு பள்ளிகளை திறந்து வைத்துள்ளார். அவருடைய பொது வாழ்வில் கொல்லிமலை சாலை அமைத்ததுடன் மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு கரை முதல் மேற்கு கரை வரையுள்ள 45,000 ஏக்கர் நீர்ப்பாசன வாய்க்காலை அமைத்து விவசாயிகளுக்கு அர்ப்பணித்துள்ளார். இன்றைக்கு பள்ளிப்பாளையம் பவானி பாலத்தை அனைவரும் பார்க்கலாம். அது உருவாக காரணமானவர் மோகனூர் சர்க்கரை ஆலை, சங்ககிரி சிமெண்ட் ஆலை, பள்ளிப்பாளையம் ஷேசாய் காகித ஆலை நிறுவ உதவியாக இருந்தவர். இன்றைக்கும் திருச்செங்கோட்டில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காளியண்ண கவுண்டர் இன்று தனது 101வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். காமராஜர் நல்ல நண்பர், தன் மீது மிகுந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார் என நினைவுகளை கூறுகிறார் காளியண்ண கவுண்டர். காமராஜருக்கு வந்து கூடவே நானே இருந்துகிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அவர் வந்து அவருடைய நெருங்கிய ஒரு நண்பராக நான் எப்போ இருந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் நான் இருந்தேன். எனக்கு என்ன பற்றி அவருக்கு முழு ஊரில் தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை உள்ளவராக இருந்தேன். இன்றும் தேர்தல்களில் தவறாக வாக்களித்து வரும் அவரின் வாழ்வு ஜனநாயகத்தை இளைய தலைமுறைக்கு தரும் பாடம்.